திருவண்ணாமலை மாவட்டத்திலே 60 வட்டார கிளைகள் இருக்கின்றன. இந்த 60 வட்டார கிளைகளும் சேர்ந்து 6 கோட்ட கிளைகளை அமைத்திருக்கின்றன. 6 கோட்ட கிளைகளும் சேர்ந்து ஒரு மாவட்ட கிளை அமைத்திருக்கின்றது. இந்த மாவட்ட கிளையினுடைய தலைவராக நான் இருக்கின்றேன். விரைவிலே நாங்கள் மாவட்ட வட்டாரம் கோட்டம் மாவட்ட கிளைகளை எல்லாம் மறுசீரமைத்து கிளைகளை புதுப்பிக்க இருக்கின்றோம். அதுவரையில் நான் மாவட்ட கிளை தலைவராக இருக்கின்றேன். கட்சியை பொறுத்தவரையில் இந்த 2024 ஏப்ரல் மாதத்திலே முதன்மையாக கட்சியினுடைய நிறுவனர் தந்தை செல்வாகனுடைய நினைவு நாளை, அவர் இறந்த நினைவு நாளை ஏப்ரல் மாதம் 26 தேதியிலிருந்து 30 தேதி கிடப்பட்ட காலப்பகுதியிலே நடத்த இருக்கின்றோம். இதை கொஞ்சம் சிறப்பாக பெரிய அளவிலே நடத்த எண்ணி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த கால இந்த மாதத்திலே கணவன் இல்லாத பெண்கள் தலைவர் தாங்குகின்ற குடும்பங்கள் 20 குடும்பங்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றேன். மேலும் சில தொண்டர் ஆசிரியர்களை நியமித்து மாணவருடைய கல்வியை ஊக்குவிக்கவும் எண்ணி இருக்கின்றோம். எதிர்வரும் காலப்பகுதியில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் உங்களது கட்சியானது எந்த வேட்பாளரை ஆதரிக்க உத்தேசித்துள்ளது, அதற்கான காரணம் என்ன? இதுவரையில் கட்சி அத்தகைய ஒரு முடிவை எடுக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததன் பின்பு கட்சியினுடைய மத்திய குழு கூடி யாரை ஆதரிப்போம் என்று ஒரு முடிவெடுப்போம். பொருத்தமான ஒரு வேட்பாளரை, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை, நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை, இணைச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளரை தெரிவு செய்யும் கட்சி. அது தேர்தல் முடிவு, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் மத்திய குழு கூடி முடிவு செய்யும். குறிப்பாக சொல்லப்போனால் கட்சியில் நடந்த நிலவரங்கள் குறித்து வேட்பு தலைவர் அவருக்கு தெரிவு செய்யப்பட்டால் அதன் பிறகு செயலாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டீர்கள். தற்போது அங்கே நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வழக்கு நடைபெற்று வருகிறது. ஏன் உங்களுடைய கட்சியில் உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இல்லை? இது என்னத்தினுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். இப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தெரிவுகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது. அது 5 தேதி உங்களை விசாரணைக்கு வர இருக்கின்றது. அந்த வழக்கை வைத்தவர் 2 நிவாரணம் தரணும் என்று கேட்டிருக்கின்றார். ஒன்று 21 அறிவித்தல் கொடுக்கவில்லை என்று ஒன்று ஒரு குற்றச்சாட்டு. மற்றது ஜாப்பிலே வந்து 161 பேர் தான் புதுச்சபை உறுப்பினர்கள், நாங்கள் 331 பேரை 336 பேரை உள்ளுக்கு விட்டிருக்கிறோம் என்று 2 குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார். இதில் இந்த 336 பேர், 161 பேர் பிரச்சனை என்னவாரி என்றால், 1949 ஆண்டு தந்தை செல்வா கட்சி அமைத்த பொழுது இலங்கையிலே 90 தொகுதிகள் தான் இருந்தன. அப்பொழுது அது 161 கணக்கு சரியாக இருந்தது. இப்பொழுது தொகுதிகள் 221 ஆகிவிட்ட சூழலில் அந்த தொகை அதிகரிக்க வேணும். அது அதிகரித்ததையும் மத்திய குழு தீர்மானத்தின் வாயிலாக ஏற்றிருக்கின்றது. இருந்தாலும் இந்த வழக்கெல்லாம் இப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது நீண்ட காலம் போகும் என்ற காரணத்தினாலே நாங்கள் அன்றைக்கு அந்த 7 எதிரிகளாக குறிப்பிட்டிருக்கின்ற திருவாளர் மாமிசேனாதி ராஜா, திருவாளர் ஸ்ரீதரன், திருவாளர் சத்யலிங்கம், டாக்டர் சத்யலிங்கம், திரு குலநாயகம், கோதாசன், திரு ஜோகேஸ்வரன் ஆகியோர், நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு புதிதாக இதை நடத்துறதுக்கு உடன்பட்டிருக்கின்றோம். அன்று ஒரு எதிராளியாக இருக்கின்ற சுமந்திரன் ஐயா வரவில்லை, மாண்புமிகு சுமந்திரன் அவர்கள் வரவில்லை, அவருடைய தாயார் இறந்தபடியாக வராத சூழல் இருக்கிறது. அவர் 5 தேதி வருவார். வந்ததுக்கு பிறகு நாங்கள் தெரிவுகளை மீள நடத்துவதற்கு உடன்படுவோம் என்று நம்புகிறோம். அப்படி உடன்பட்டால் அவர் முடிவுக்கு வருமா இருந்தால் மிக விரைவில் திரும்ப தெரிவுகள் நடக்கும். கட்சி என்ன என்ன இதற்கான காரணம் என்று சொல்ல வேண்டும். நாடு வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில சடுதியாக ஒரு பொது தேர்தல் ஒன்று கொண்டு வரப்படுமாயின் நாங்கள் அந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு, எந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய கட்சி தேர்தல் நடப்பதற்காக எல்லா மாவட்டங்களிலேயும் உள்ள வட்டார கிளைகள், கூட்டக்கிளைகள், மாவட்டங்களில் எல்லாம் புதுப்பித்து இருக்கிறோம். அவர்கள் செயல்பாட்டு தான் இருக்கிறார்கள். எந்த சமயத்திலும் தேர்தல் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்றதுக்கு அதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம்.